ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிமித்தையில் நான் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியலை. நான் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணியிருந்தேன், அதனால் என்னால் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியலை. இப்போ நான் நல்லா இருக்கேன். இனிமேல் நான் வந்து தையல் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் டெய்லி ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, சுடிதார் பேண்ட்டு வந்து நம்ம பாட்டம் கட் பண்ணுவோம்ல, அதில் உள்ள நுணுக்கங்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும். வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ இப்போ நம்ம சுடிதார் பேண்ட்டுன்னு வரையில் நார்மல் பேண்ட்டு, அப்புறமா வந்து பட்டியாளா செமி பட்டியாளா, மூணுக்குமே ஒரே மெத்தடில் தான் நம்ம துணியை கட் பண்ணிப்போம். அதாவது இந்த மாதிரி 2 மீட்டர் கிளாத் எடுத்துக்கிடுவோம், இப்படி மடித்து போட்டுக்கிடுவோம், நாலாக மடித்து போட்டுருவோம். நாலாக மடித்து போட்டுட்டு நாலாக மடிக்கிற இந்த ஓப்பன் பகுதி மேலே வரணும். இந்த மடிப்பு பகுதி கீழே வரணும். கீழே வந்து கால் சுற்றளவு வைப்போம். அப்போ வந்து நமக்கு கால் சுற்றளவு கம்மியான அளவு தான் வரும். இந்த இடம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து மேல்பட்டி வந்து இந்த மாதிரி மடிப்பு பகுதியில் 4 பீஸாக எடுக்கையில் நமக்கு 2 ஜாயிண்ட்டு தான் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எடுக்கிறது. இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இப்படி மடித்து போட்டுட்டு நார்மல் பேண்ட்டுன்னா ஒரு நார்மலான சைஸுக்கு வந்து ஒரு 18 வரைக்கும் தான் வரும், அதுக்கு மேலே வராது அகலம். கமெண்ட்ஸில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்த டவுட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது எப்படின்னா இப்படி நாளாக மடித்து போட்டுட்டு நம்ம இந்த ஓப்பனாக இருக்க பகுதியில் தான் நம்ம அளவு எடுப்போம். எப்பயுமே வந்து எல்லா கிளாத் எப்படியும் மடிப்பு பகுதி பெற்றவங்களை பார்த்து வரணுமோ அதே போல் போட்டுருவோம். இந்த ஓப்பன் பகுதி ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நார்மல் ஃபேண்ட்டு அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இடத்துல எவ்வளோ அகலம் தேவையோ அதைத்தான் வைக்க போகிறோம். 17, 16, 4 சின்ன சைஸுனால் 13, 14 இந்த மாதிரி தான் வரும். மேக்சிமம் பெரிய சைஸுகளுக்கு 18 வரும். அந்தளவு எவ்வளோ அகலமோ அதை குறிச்சிக்கிறோம். குறிச்சுட்டு அதிலேருந்து நம்ம ஷீட் உயரம் எடுப்போம். இது வந்து நார்மல் ஃபேண்ட்டுக்கு. அடுத்ததாக வந்து இப்போ செமி பட்டியாலாங்கிறப்ப இதை விட ஒரு நார்மல் ஃபேண்ட்டை விட நீங்கள் ஒரு 1 இன்ச் 2 இன்ச் கூட்டிக்கலாம். இப்போ நார்மல் ஃபேண்ட் வந்து ஒரு 17 வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 16லேருந்து 17 அப்படியே 15 இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ செமி பட்டியாலாவுக்கு ஒரு 2 சேர்த்து வச்சுக்கோங்க, 19, ரொம்ப லெஸ் தேவை லெஸ். ஏன்னா ஃபிளிட் வந்து செமி பட்டியால வந்து சைடில் ஓப்பன் பக்கம் தெரிகிற மாதிரி நம்ம தப்போம். ஆனால் நிறைய தேவையில்லை, கம்மியான அளவு. நம்ம இங்கே சென்டரில் வைக்கிற ஃபிளிட்டை விட ஒரு 2 ஃபிளிட் எக்ஸ்ட்ரா வரும். நார்மல் ஃபேண்ட்டை விட 2 இன்ச்சு நீங்கள் கூட வச்சா போதுமானது. அடுத்தது வந்து பட்டியாலா ஃபேண்ட். பட்டியாலா ஃபேண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ சின்ன சைஸ் நார்மல் சைஸுக்கு வந்து இந்த துணியில் வர்ற அகலம் அப்படியே போதுமானது. ஏன்னா நம்ம நார்மல் சைஸுங்கிறப்ப ஒரு 15, 16 வச்சோம்னா அதை விட உங்களுக்கு 5 இன்ச்சுக்கு மேலே, 5 குறைஞ்சது 5வது கூட்டணும், 5 இன்ச்சாவது கூட்டி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு, ஏன்னா ஃபிளிட்டு வந்து நம்ம பட்டியாலா பேண்ட்டுக்கு சுற்றி ரவுண்டாக வைப்போம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 5 இன்ச்சுங்கிறப்ப 4 பீஸாக போட்டிருக்கப்ப உங்களுக்கு 20 இன்ச்சு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஃபிளிட்டு வைக்க துணி தாராளமாக வரும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒருவேளை இப்போ இந்த துணி வந்து இப்படி டபுளாக மடித்து போட்டு பார்க்கையில் துணியோட அகலம் வந்து 22 இருக்குது. அப்போ மொத்த துணியோட அகலம் விரித்து வச்சு பார்த்தோம்னா நம்ம 22 டபுளாக ஆக்கணும்னா 45 இன்ச்சு அகலம் உள்ள துணி இது. இந்த மாதிரி துணியில் வரையில் உங்களுக்கு நார்மல் சைஸுக்கு நீங்கள் பட்டியாலாவுக்கும் தாராளமாக போகும். இதே இது கொஞ்சம் டபுள் எக்ஸ்எல் சைஸ்லாம் நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து 25, 26 இந்த மாதிரிலாம் தேவைப்படும் பட்டியாலாவுக்கு. அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த சைடில் விழுகிற கொஞ்சம் துணி எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த சீட்டு உயரம் குறிக்கிறோம் பாருங்கள், இங்கேருந்து சீட்டு குடிப்போம் பாருங்கள், அந்த வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணி இந்த கட்டிங்கை இப்படி போட்டுக்கலாம். ஆனால் நார்மல் சைஸுக்கு இந்த அளவு போதுமானது. இதே போல தான் அதாவது அகலம் கம்மியாகவும் உங்களுக்கு துணி இருக்கும். நீங்கள் எப்படி துணி வாங்குறீங்கன்றதை பொறுத்து தான் வந்து அளவு. நமக்கு கம்மியாக 18 இன்ச்சுக்கு இந்த 4 மடிச்சு புடையில் இந்த அகலம் வந்து 17.5 கிலோ இருக்குது. 35 இன்ச்சு துணி இருக்குது, 45 இன்ச்சு துணி இருக்குது. இப்போ நம்ம வச்சுருக்கிறது 45 இன்ச்சு. இதே போல் கொஞ்சம் 52 இன்ச்சு துணியும் இருக்குது. 52 இன்ச்சு துணி வாங்கையில் உங்களுக்கு 25.5 வரும். 52, 51 இப்படி இருக்கும், 25 விட தாண்டி வரும். அந்த மாதிரி துணி அகலமாக இருக்கிறது வாங்கினீங்கன்னா இங்கே ஜாயின் பண்ணவே தேவையில்லை. இப்போ மெட்டீரியல்
நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து சுடிதார் மெட்டீரியல் செட்டாக தான் நம்ம வாங்குவோம். மெட்டீரியல் செட்டாக இருக்கும். சுடிதார் டாப்புக்கு 2 மீட்ரு, பேண்ட்டுக்கு 2 மீட்ரு, ஸ்டால் 2.5 மீட்ரு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்குறப்ப துணி வந்து அகலமானதாக நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் அளக்க முடியும். அந்த மாதிரி பார்க்குறப்ப எவ்வளோ அகலம் இருக்கோ அதை மேனேஜ் பண்ணி தான் நம்ம கட் பண்ண முடியும். இப்போ வந்து காட்டன் கொஞ்சம் காஸ்ட்லியான மெட்டீரியல்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேண்ட்டெல்லாம் நல்லா அகலமாக 45 இன்ச்சுக்கு குறையாக தான் வரும். அப்படிங்கிறப்ப நமக்கு 22.5 இன்ச்சு இந்த அளவு வந்துடும். கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு வாங்குறப்ப உங்களுக்கு அகலம் வந்து குறையும், துணியோட அகலமே குறையும். துணியோட அகலம் வந்து 17 இன்ச்சு 18 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும், அதாவது 35 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் டபுளாக மடித்து போட்டு அதை 4 மடிக்கிறப்ப உங்களுக்கு இந்த அகலம் வந்து 17.5 தான் கிடைக்கும். 17.5ங்கிறப்ப நார்மல் பேண்ட்டுக்கு அது சரியாக செமிப்பட்டியாளாவுக்கு கூட நீங்கள் கொஞ்சம் துணி ஜாயின் பண்ணி தான் அந்த மாதிரி துணியில் நீங்கள் தைக்கணும். கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுக்கிறப்ப நல்லா தாராளமாகவே இருக்கும். நீங்கள் அதனால் இதே மெத்தடில் நான் இப்போ சொன்னாங்க 3 பேண்ட்டுக்கும் ஒரே மெத்தடில் தான் மடித்து போடுவோம். கட்டிங்கும் ஒரே மாதிரி தான், ஆனால் இந்த அகலை மட்டும்தான் வித்தியாசப்படும். இந்த அகலை இருக்குது பாருங்கள், இந்த அகலத்தை நார்மலுக்கு குறைச்சி வைப்போம், செமிக்கு கொஞ்சம் கூட்டி வைப்போம், பட்டி அளவுக்கு ஃபுல்லாக நல்லா கூட்டி வைக்கலாம் தாராளமாக. இப்போ துணியே வந்து அகலமாக இருந்துச்சுனாலும் இப்போ நீங்கள் நார்மல் சைஸ் பேண்ட்டுக்கே உங்களுக்கு இதிலேருந்து 1-5 இன்ச்சு 10 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா பட்டி அளவு வந்து உங்களுக்கு நல்லா ஃபிளிட்டு வந்து நீங்கள் அகல அகலமாக வைக்கல, உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அதனால் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி 3 பேண்ட்டையும் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.